நாம் யாவரும் முழந்தார்படியிட்டு இந்த காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்தவர்களாக உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்கட்டும் பா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா உன்னத தேவனே என் இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா கோடியாக படரணும் உந்தன் நேசமே மடி மீது தவழணும் மழலை குழந்தை நாம் உங்க மடி மீது தவழணும் மழலை குழந்தை நாம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா அப்பா இந்த காலை பொழுதுக்காக ஸ்தோத்திரம் நீங்கள் போதித்துக் கொண்டிருக்கிற தொடர் போதனைகளுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜாவே காலைதோறும் உம்முடைய கிருபை எங்களுக்காகவே புதிதாக இருக்கிறபடியால் நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா இந்த காலை வேளையில் காணொளியில் இணைந்திருக்கிற எம் விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த காலை வேளையில் மனதார ஆசீர்வதிக்கிறோம் மனதார ஆசீர்வதிக்கிறோம் உங்கள் பிரசன்னத்தினாலேயும் உங்கள் வசனத்தினாலேயும் உங்க பாரத்தினாலையும் ஒவ்வொருவரையும் நேர் நிரப்புவீராக எங்க கண்மலையும் எங்க மீட்பெருமாகிய கர்த்தாவே எங்க வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதால் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே ஆ அமர்ந்து கொள்வோம் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அற்புதமான காலை வேளையிலும் இக்காணொளி வாயிலாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் அவருடைய ஆவி நமக்குள்ளே தங்கி இருக்கிறது உலகத்துல ரொம்ப ஈடுபட்டுட்டோம்னா நேத்து ஆண்டவர் சொன்னாரே வெறி பிடிச்சு போயிடுவோம்னு நம்முடைய வாழ்க்கை வெறி பிடித்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல அவரோடு இணைந்து ஸ்பார்க் நமக்குள்ள இருந்து பொறி எழும்பும் போது அந்த முதல் பொறி இந்த நாள் முழுவதும் உங்களையும் என்னையும் நடத்த போதுமானதாக இருக்கிறது நாம் எழும்பி விட்டோம் என்றால் அநேகர் எழும்பி விடுவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை முதல் பொறியாக அன்றைக்கு 40 நாள் 80 வேளை கோலியாத் என்கிற பெரிய ராட்சத யாரா என் கூட வந்து சண்டை போடுவா அப்படின்னு வந்து நிற்கிறான் பயமுறுத்துறான் யாருமே எழும்பலை யாருமே எழும்பலை சவுல் ராஜாவுக்கு பயம்
ஒட்டுமொத்த பாளையத்தில் இருக்கிற இஸ்ரவேல் வீரருக்கு பயம். ஆனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, கொஞ்ச ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது, தேவன் மீது பாசம் நிறைந்த தாவீது அண்ணன்மார்களை சந்திக்க களத்திற்கு வருகிறான். அப்பா அனுப்பிய ஆலோசனையை கேட்டு பால் கட்டிய பயரை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தவன், அவன் கோலியாத்தை பார்க்கிறான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறதை பார்த்து பொறுக்க மாட்டாத தாவீது முதல் பொறியாய் எழும்புகிறான். நடந்தது என்ன? முதல் பொறியாய் அவன் எழும்பி அவன் தலையை வாங்கின உடனே வசனம் சொல்லும், அப்படியே இருக்கிற ஒட்டுமொத்த இஸ்ரவேலரும் வீரர்கள்லாம் எழும்பி பெலிஸ்தரை உக்கிர கோபத்தோடய துரத்தினார்கள். எல்லாரும் தலை தெறிக்க ஓடினாங்கன்னு வாசிக்கிறோம். ஒரு தாவீது பொறியாக எழும்பினார் பாருங்க, அந்த பொறி ஒட்டுமொத்த இஸ்ரவேல் பாளையத்தில் உள்ள படை வீரர்களையே பற்றி பிடித்தது. இன்றைக்கு இந்திய தேசத்தில் எத்தனையோ அரக்கன் போன்ற அரணான காரியங்கள் இருக்கும்போது நீங்களும் நானும் அவர் சார்பில் ஒரு பொறியாக எழும்புவோம் என்றால் இந்த பொறி அநேகரை அவருக்குள் எழுப்பி விடும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், மன சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ, நாவும் விட்டு தூரம் போனா மன நல்லா இல்ல, மன நல்லா இல்ல, என் மனசு நல்லா இல்லன்னு கை தட்டி பாடி அப்பாவை மகிமைப்படுத்த போகிறோம். அருமையான அண்ணன், ஜெயசீலன் அண்ணன், பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியத்தில் எசேக்கிய அண்ணனோடு வலதுகரமாக இருந்து அவங்களுக்கு கூட இருந்து துணை செய்கிற அருமையான அண்ணன் ஜெயசீலன் அவர்கள், அவர்கள் இயற்றிய பாடல் அண்ணனோட பேசினாவே ஆண்டவருடைய லவ்வ அண்ணனுடைய ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக நம்மால் உணர முடியும். இந்த காலை வேளையில் அண்ணன் இயற்றிய பாடல், மனம் சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவன்னு சொல்லி பாடி அப்பாவை நாம் சந்தோஷத்தோடு மகிமைப்படுத்த போகிறோம். எங்கள் மனசு அங்கங்கே அலையக்கூடாதப்பா, உங்கள் அன்பால் நிறைஞ்ச மனசாக, பாச நிறைஞ்ச மனசாக இருக்கட்டும்பான்னு சொல்லி தேங்க்யூ ஜீசஸ். மன சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவ, ராஜாவ, இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ, நாம விட்டு தூரம் போனா மன நல்லா இல்ல, மன நல்லா இல்ல, என் மனசு நல்லா இல்ல, மன சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ, நாவும் விட்டு தூரம் போனா மன நல்லா இல்ல, மன நல்லா இல்ல, என் மனசு நல்லா இல்ல, மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி சுத்தி, மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி சுத்தி, மன சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ, நாம விட்டு தூரம் போனா மன நல்லா இல்ல, மன நல்லா இல்ல, என் மனசு நல்லா இல்ல, இயேசுதானே ஜீவன் பலனும், யாருக்கு நான் இனி அஞ்சு அஞ்சு வாழணும், அஞ்சு அஞ்சு வாழணும், அஞ்சு அஞ்சு வாழணும், இயேசுதானே ஜீவன் பலனும், யாருக்கு நான் இனி அஞ்சு அஞ்சு வாழணும், அஞ்சு அஞ்சு வாழணும், அஞ்சு அஞ்சு வாழணும், மன சுத்தி சுத்தி வருதே தானா
இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே. நான் உம்மை விட்டு தூரம் போனா மன நல்லா இல்ல, மன நல்லா இல்ல, என் மனசு நல்லா இல்ல. உந்தன் வேதம் உடலுக்கு ஜீவன், அதுவே எனக்கு அனுதின கீதம், அனுதின கீதம், அனுதின கீதம். உந்தன் வேதம் உடலுக்கு ஜீவன், அதுவே எனக்கு அனுதின கீதம், அனுதின கீதம், அனுதின கீதம். மன சுத்தி சுத்தி வருதே தானா, இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே. நான் உம்மை விட்டு தூரம் போனா மன நல்லா இல்ல, மன நல்லா இல்ல, என் மனசு நல்லா இல்ல. அற்புதர் இயேசு எனக்குள்ள இருக்க, அனுதீன தேவையின் பயம் எனக்கு இல்ல, பயம் எனக்கு இல்ல, பயம் எனக்கு இல்ல. அற்புதர் இயேசு எனக்குள்ள இருக்க, அனுதீன தேவையின் பயம் எனக்கு இல்ல, பயம் எனக்கு இல்ல, பயம் எனக்கு இல்ல. மன சுத்தி சுத்தி வருதே தானா, இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே. நான் உம்மை விட்டு தூரம் போனா மன நல்லா இல்ல, மன நல்லா இல்ல, என் மனசு நல்லா இல்ல. தேன போல பாவம் வந்தாலும் இயேசு திருப்தியில் எட்டி எட்டி ஓதப்பேன், எட்டி எட்டி ஓதப்பேன், எட்டி எட்டி ஓதப்பேன். தேன போல பாவம் வந்தாலும் இயேசு திருப்தியில் எட்டி எட்டி ஓதப்பேன், எட்டி எட்டி ஓதப்பேன், எட்டி எட்டி ஓதப்பேன். மன சுத்தி சுத்தி வருதே தானா, இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே, ராஜாவே, இயேசு ராஜாவே. நான் உம்மை விட்டு தூரம் போனா மன நல்லா இல்ல, மன நல்லா இல்ல, என் மனசு நல்லா இல்ல. மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி சுத்தி. முடிஞ்ச அப்படியே லைட்டா சுத்துங்க, காலையில சுத்தின இந்த நாள்ல அவரை நம்ம ஒரு நேரம் சுத்தின, இந்த நாள் முழுவதும் அவர் நம்மை சுற்றி கொண்டே வருவார். சிந்தனையில வருவார், நம் பார்வையில் வருவார், நம் பேச்சில் வருவார். சரியானதை பேச வைப்பார், தவறான ஒன்றுமே நமக்குள்ளே உட்புகாதவாறு அவரே ஃபில்டரா இருந்து நம்மை பாதுகாக்கிறவரை பார்த்து. மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி சுத்தி. லைட் அப்படி சுத்துவோமா? மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி சுத்தி, மன சுத்தி சுத்தி வருதே தானா, இயேசு ராஜாவே, ராஜாவே, இயேசு ராஜாவே, ராஜாவே, இயேசு ராஜாவே. உம்மை விட்டு தூரம் போனா மன நல்லா இல்ல, மன நல்லா இல்ல, எம் மன நல்லா இல்ல. சுத்தி சுத்தி வருதே தானா, இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே. சிறகுகளால் அரவணைத்து மூடுகிறீ, உங்க சமூகம்தான் நிரந்தர நீரோடை. சிறகுகளால் அரவணைத்து மூடுகிறீ, முடற சமூகம்தான் நிரந்தர நீரோடை. தலை நிமிர செய்தீரே நிரந்தரமானீரே, தலை நிமிர செய்தீரே நிரந்தரமானீரே.
புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கை புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் சர்வ வல்லவரே நிழலில் தான் தங்கி உள்ளே உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன் வல்லவரே உம் நிழலில் தான் தங்கி உள்ளே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே அப்பாவை பார்த்து புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கி உள்ளே உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றே சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கி உள்ளே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே இதயங்கள் மலரட்டும் உங்க முகங்கள் சிரிக்கட்டும் இந்த காலை வேளையில் இதயங்கள் மகிழட்டும் உங்க முகங்கள் மலரட்டும் மனமகிழ்ச்சி நல்ல மருந்து மனமகிழ்ச்சி நல்ல மருந்து மனமகிழ்ச்சி நல்ல மருந்து மனமகிழ்ச்சி நல்ல மருந்து இதயங்கள் மலரட்டும் உங்க முகங்கள் சிரிக்கட்டும் இதயங்கள் மகிழட்டும் உங்க முகங்கள் சிரிக்கட்டும் மனமகிழ்ச்சி நல்ல மருந்து மனமகிழ்ச்சி நல்ல மருந்து மனமகிழ்ச்சி நல்ல மருந்து மனமகிழ்ச்சி நல்ல மருந்து வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவான் வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவான் மிதிப்பேன் சிங்கத்தை நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல் மிதிப்பேன் சிங்கத்தை நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல் புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கை புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்ற வல்லவரே உம் நிழலில் தான் தங்கி உள்ளேபலரபலா உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றே சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கி உள்ளே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே ரிபலபரா சந்தரபலா ஆவியானவரே ஆட்கொள்ளுமே அனலாக்குமே புகலிடமே கோட்டையே அடைக்கலமே என் பலனே துணையாளரே மணவாளரே ஆலோசகரே அரவணைப்பவரே உன்னதரே எங்க மனசெல்லாம் உங்களை சுத்தி வருது ஆவியானவர் இந்த காலை வேளையில அங்கங்க ஆண்டவரே அலைபாய்கிற மனதெல்லாம் இன்றைக்கு உங்களையே சுற்றி வருகிறதற்காக நன்றி அப்பா அலைப்பாய்கிற மனதல்ல ஆவியானவரோடு
இசைந்து இணைந்து வாழ்கிற மனதாக எங்க ஒவ்வொருவரையும் அந்த காலை வேளையில் அபிஷேகிக்கிறீர். ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாழ்கிற நபரே, எங்களை ஆட்கொள்ளுகிறவரே, அனலாக்குகிறவரே, உங்களுக்கு நன்றி அப்பா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, அங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர், இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட உதவி செய்யும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவர், முடிந்த அப்படியே முழந்தார் படிட்டு, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவர், மல்மரஷகரோ, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே,
எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஹோலி ஸ்பிரிட், மைட்டி ஸ்பிரிட், சாம்பியன், கம்ஃபர்டர், கவுன்சலர், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், we love you, we love you, ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்தாத்முடா, பரிசுத்தாத்முடா, பரிசுத்த பரச்சுமையா, நாளோ நிவசிஞ்சு பரிசுத்தாத்முடா, நீ சித்தம்லோ நன்னு நடுப்பிஞ்சுமா, நாளோ நிவசிஞ்சு பரிசுத்தாத்முடா, நீ சித்தம்லோ நன்னு நடிப்பிஞ்சுமா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கனைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கனைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவர் நமக்குள் இருப்பார் என்றால், நம்மை நடத்துவார் என்றால், ஒரே மாதிரி மொனோட்டோனஸா நடத்தவே மாட்டார். ஒரு பாடலை கூட அப்பா சொல்லும்போது சொல்லுவாங்க, இருக்கிற ராகத்துல கூட பாட முடியாதுரா, புது புது ராகத்திலேயே பழைய பாட்டை பாட வைப்பாரு அப்படின்னு. இன்னைக்கு காலில் கூட யோசிச்சு கூட பார்க்கவே இல்லை. உடல் சோர்வு அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. இங்கிருந்தோ இன்னொரு பாட்டினுடைய ராகத்தை இதுல மெர்ஜ் பண்ணுவாருன்னு தெரியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நடத்துறாரு. அப்பாவை பார்த்து, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே.
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போ நடத்தி செல்லும் ஐயா, உம்மோடு இணைந்தேட என் உள்ளம் ஏங்குதையா, உங்களோடு இணைந்தேட என் உள்ளம் ஏங்குதையா. அப்பா, இந்த நாள் முழுவதும் எங்க வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதால் உம்மோடு இணைந்திட எங்க உள்ளம் ஏங்குகிறது ஆவியானவரே. இந்த நாளிலும் தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக அநேக மகத்தான ஆவியானவருக்கு அடுத்த சத்தியங்களை எங்களோடு நீங்க பேச போறீங்க. எங்க வாழ்க்கையின் அபிஷேகம் அடுத்த மட்டத்துக்குள்ளாக ஆண்டவரே செல்ல போகிறதை நினைத்து நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்மோடு இணைந்து 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 அப்பா ஒவ்வொரு கனிகளை வெளிப்படுத்துகிற மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றிடுங்க. ஒவ்வொருவரையும் மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். உங்கள் இன்ப பிரசன்னத்தில் அர்ப்பணித்து ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதா. ஆமென். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற அன்பு குடும்பத்தார் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். அற்புதமான விதத்தில் நேற்று தினத்தில் ஆசாபின் சங்கீதத்தில் 73வது சங்கீதம் 23, 24, 25 வசனங்கள் நாம் தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. ஆமென். ஆமென். எப்பொழுதும் நீர் என்னோடு இருக்கிறீர் அப்படின்னு சொல்லலை, எப்பொழுதும் நான் உம்மோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம தியானிக்கிற இந்த தொடர் சத்தியங்களுக்கு அருமையான ஒரு ஒரு சரியான ஒரு வசனம் பாருங்கள். எப்பொழுதும் என்னோடு நீர் இருக்கிறீர், அதே போல் நானும் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். எஸ், அவரோடு இருக்கிறவனை தான் அவருடைய நடத்துதல்களை பார்க்குறான். ஆமென். ஆமென். அவருடைய நடத்துதல்கள், ஆண்டவருடைய நடத்துதல்கள் ஆவியானவரோட இருக்கிறவங்க தான் அதை பார்க்குறாங்க. ஆமென். ஆமென். இப்போ பரிசுத்த ஆவியானவர் யார் யார் இருக்கிறாருன்னு பார்த்தோம். ஜீசஸ் ஒரு கிணறு, கிணத்துல ஏராளமான தண்ணி இருக்கு. அவ்வளோ தண்ணியை அள்ள முடியுமா? நம்ம வீட்டு குடம் ஒரு சின்ன குடம், ஒரு நாளைக்கு அவ்வளோதான் கொள்ளும். அதனால் வாளியில் தான் அள்ளி அள்ளி என்ன செய்ய முடியும், குடத்தை நிரப்ப முடியும். அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் அவருடையதிலிருந்து எடுத்து என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசித்த அந்த வேத பகுதிக்கு நேராக 16வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். இப்போதைக்கு நான் எல்லாத்தையும் சொன்னால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, தாங்க மாட்டீங்க, தாங்க மாட்டீங்க. 12வது வசனம் பாருங்கள். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அவர் வந்து சுயமாக ஒன்றும் பேச மாட்டாரா? அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அடுத்த வசனம், எங்கிருந்து கேள்விப்பட்டதை பேசுவாரா? அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால்
என்னை மகிமைப்படுத்துவார். Hallelujah. Hallelujah. He will take of what is mine. He will take up, receive, draw upon. அருமையாக இருக்கு பாருங்க, draw upon. என்னிடத்திலிருந்து மொண்டு கொண்டு உங்களுக்கு என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். He will release, he will reveal, declare, disclose, transmit it to you. எல்லாம் எங்கேருந்து கிணத்துல தண்ணியை வாளி இறைச்சி நமக்கு குடத்தை நிரப்புற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் ஏன் அவசியம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா ஜீசஸை அறிய முடியாது. ஆண்டவரை குறித்த வெளிப்பாடுகளை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. சத்தியம்னா என்னன்னே நமக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால தான் சகல சத்தியத்துக்குள்ளே நம்ம என்ன செய்கிறார், நடத்துகிறார். இந்த சத்தியம் யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சத்திய ஆவியானவர் யாரு, பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அதிகமாக அறியணும் அப்படின்னா, அவரை அறிகிற அறிவில் வளரணும்னா நமக்கு ஆவியானவர் வேணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நடத்துதல் இருக்கிற இடத்துல நடிப்பு இருக்காது. நிறைய காரியங்களை நேற்று நம்ம இடத்துல ஆண்டவர் என்ன செஞ்சார், பேசினார். ஹல்லேலூயா. திரும்பவும் நாம் இந்த வசனத்துக்கே வரலாம். நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், உம்மோடு இருக்கிறேன். சங்கீதம் 73:23. I am continually with you. I am continually with you. கேள்வி, எப்பொழுதும் அவரோட இருக்கிறது நமக்கு சாத்தியமா? நம்ம ஒரு பாடுள்ள மனுஷங்க தானே. இப்போ நமக்கு எப்படி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கிறோம் அப்படின்னா, அவரிடத்திலிருந்து ஒரு ஒரு நன்மையை பெற்றுக்கொள்கிற பொழுதெல்லாம் ஒரு நன்றி பாடல் வருதா வாயிலிருந்து வருது. ஹல்லேலூயா. என்னப்பா இன்றைக்கி ஒரே ரொம்ப குஷியாக இருக்கிற அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி என்னுடைய விண்ணப்பத்தை கத்தர் கேட்டருளி எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சார்ன உடனே மனுஷனுக்கு அந்த நாள் ஃபுல்லாக எப்படி இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். நன்றி பாடல் வாயிலிருந்து அது பாட்டில் பொங்கி வாய் சும்மாவே இருக்க மாட்டேன். அப்போ எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை துதிக்கணுமோ நன்றி சொல்லணுமோ, இவருக்கு என்னமோ அதை அவர் செஞ்சால் தான் என்ன செய்வார், நன்றி சொல்லுவார். அந்த மாதிரி உள்ளது ஒரு சராசரியான ஒரு மண்டலம். ஹல்லேலூயா. ஆனால் அவர் எனக்கு என்ன செஞ்சார் என்பதை மனசில் வச்சு நான் அவரை துதிக்கிறது ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம், அவர் எனக்கு யாராக இருக்கிறாருங்கிறத மனசில் வச்சு நான் அவரை துதிக்கிறது இன்னொரு அனுபவம். இதுக்கு நான் பேர் வச்சுருக்கிறேன், நன்மையின் மண்டலம், அவருடைய தன்மையின் மண்டலம். ஐ ப்ரைஸ் காட் ஃபார் வாட் ஹி ஹேஸ் டன். எனக்கு அவர் என்ன செஞ்சார் என்பதை மனசில் வச்சு நாம் அவரை துதிக்கிற ஒரு அனுபவமும் உண்டு. ஐ ப்ரைஸ் காட் ஃபார் ஹூ ஹீஸ். அவர் யாராக இருக்கிறார் என்பதற்காக நாம் அவரை துதிக்கிற அனுபவமும் உண்டு. நமக்கு என்ன செஞ்சாருங்கிறத மனசில் வச்சு துதிச்சா அற்புதம் செய்கிறப்ப தான், ஒரு நன்மை நடக்கிறப்ப மட்டும்தான் வாயிலிருந்து என்ன வரும், துதிப்பாடலே வரும். அதுக்கு பிறகு எல்லாம் இந்த சோடா பொங்கின மாதிரி குப்புன்னு பொங்கிட்டு அப்படியே மங்கிடும். அது இல்லை, அது 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 நான் இல்லை, அது அதை கூடாதுன்னு நான் சொல்லலை. அந்த நல்லது செஞ்சால் மட்டும் துதிக்கிறான் பாருங்க, அது சோடா பாட்டில் பொங்குற நுர மாதிரி குப்புன்னு பொங்கும், வலியும் அப்படியே மங்கிடும், டவுன் ஆயிரும். கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிடும், டவுன் ஆயிரும். ஆனால் அவர் யாராக இருக்கிறாரு என்பதை மனசில் வச்சு நாம் அவரை ப்ரைஸ் பண்ணுறப்ப, இட்ஸ் லைக் எ ஃபவுண்டைன். அது ஒரு ஊற்று போல, அது நமக்குள்ள அப்படியே பொங்கிக்கிட்டே இருக்கும். எஸ், நாள் முழுசு என்ன செய்யும், பொங்கிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அப்பா எப்படி பாடினாங்க, நன்றி ஐயா, நன்றி ஐயா,
நாள் முழுதும் நல்லவரே நன்றி. நாள் முழுவதும் ஆராதனை. எப்ப நாம் அதை ஏறெடுக்க முடியும்? அவர் யாரா இருக்கிறாரு? அவர் எனக்கு யாரா இருக்கிறாரு? அந்த வெளிப்பாடு நமக்கு வர்றப்ப அவர் செஞ்ச நன்மைகளை புகழ்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவரை புகழ்ந்துகிட்டே இருப்பான். உம்மை உயர்த்தி உயர்த்தி உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உங்களை நோங்கின் பார்த்து எத்திதயம் உள்ளுதையா. இந்த பாட்டில் யாரை குறித்து பாடுறாங்க? எனக்கு என்ன செஞ்சாரு அத மனசுல வச்சுல்ல. அவர் யாரா இருக்கிறாரு என்பதை மனசுல வச்சு கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைக்காக அவரை பிரைஸ் பண்றத நான் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. தயவு செஞ்சு நீங்க misunderstand பண்ணிடக்கூடாது. We should praise him for what he has done. நமக்கு என்ன செய்தார் என்பதை மனசில் வச்சு நாம் அவரை துதிக்கணும். ஆனால் அது அந்த நன்மை நடந்த கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த துதி இருக்கும். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக போகிறதுக்கு என்ன? அவர் யாராக இருக்கிறாரு? எஸ், இந்த முகத்தை பார்க்குறவன் ஃபுல்லாக லவ்வர். எஸ் கிவரை பார்த்து பார்த்து பழகிட்டோம் அப்படின்னா, எனக்கு அவர் கிவரா இருக்கிறாரு அப்படிங்கறத பார்த்து பழகிட்டா ஒவ்வொரு நேரமும் ஒரு அற்புதம் நடக்கிறப்ப மட்டும் பிரைஸ் பண்ணிட்டு அப்புறம் சைலண்ட் ஆயிருவேன். ஆனா லவ்வரா ஒருத்தன் அவரை பார்த்துட்டான் அப்படின்னா அவன் பிரைஸ் என்ன செய்யாது? குறைவே. எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம். முகத்தை பார்த்தாலே ஆனந்தம், எங்க முகத்தை பார்த்தாலே கரத்தை பார்த்தா இல்ல, எங்க முகத்தை பார்த்தாலே சந்தோஷம். ஏசுராஜா ஐயா என்று அழைக்கும் அம்மா நீங்கதா, ஏ ராசா அழைக்கும்
எல்லா நின்று ரசிக்கும் உம்மன்பு மெல்ல 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 என்ன தாளாட்டும் அன்பு மெல்ல 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 என்ன தாளாட்டும் அன்பு. இல்லை இதில் எங்கே கவலை இருக்குது, வியாதி இருக்குது, கஷ்டம் இருக்குது, இதுக்காக என்ன மாதிரி செய்யுங்கன்னு இந்த பாட்டு இருக்கா? இல்லவே இல்லை, பூரா லவ் சாங். லவ் சாங், ரிலேஷன்ஷிப்பு தான் இங்கே. ஃபெல்லோஷிப்பை குறித்து, உறவை குறித்து ஒரு பாட்டுன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த பாட்டு முழுக்க முழுக்க உறவு தான், முழுக்க முழுக்க உறவு. வேற அடுத்த கண்ணே கண்மணியே கொஞ்சம் அழகு நான் பெத்த ராசானு கெஞ்சும் அழகு கண்ணே கண்மணியே கொஞ்சம் அழகு நான் பெத்த ராசானு கெஞ்சும் அழகு எழுந்து பேச்ச கேட்க எங்கே நிற்கும் அழகு என்ன நினைச்சு நினைச்சு ஐயா உருகும் மனசு என்ன நினைச்சு நினைச்சு ஐயா உருகும் மனசு. இந்த பாட்டு எழுதின திருத்துவம் பிரதர் ஜெயசிலனுடைய தம்பி, ஓன் பிரதர், இப்ப அயர்லாந்துல இருக்கிறார், ஊழியம் செய்கிறார். அப்படியே ரசிச்சு ருசிச்சு அப்படி எழுதியிருக்கிறார் இந்த பாட்டு. வேணும்னா டெஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறோம், அந்த பாட்டை நீங்கள் போட்டு கேளுங்க பாருங்க. அப்படி குட் சமாரிட்டன்ல ரெண்டாவது நாள் ஈவினிங் இந்த பாட்டு பாடணும்னு ஆண்டவர் இன்ஸ்பயர் பண்ணாரு. சரி, அப்புறம் ஜாக் சொன்னார், இந்த மாதிரி அண்ணன் அக்காவும் அங்கே அயர்லாண்ட்லேருந்து கேட்டாங்களாம், வழக்கமாக அண்ணன் பாட்டு யாருமே பாட மாட்டாங்க, சரி பாடுன்னு ரொம்ப சந்தோஷம். அடுத்த சான்ஸ் என்ன? உங்க கண்ணுக்குள்ள என்ன வச்சு பாக்குறீங்க, உங்க நெஞ்சுக்குள்ள என்ன வச்சு ரசிக்கிறீங்க, உங்க கண்ணுக்குள்ள என்ன வச்சு பாக்குறீங்க, உங்க நெஞ்சுக்குள்ள என்ன வச்சு ரசிக்கிறீங்க, காலையும் பாலையும் எமேன நெனப்பு என்ன பத்தி தான் தாய்பால கூட்டுறீங்கய்யா, சிலுவையில் ரத்தம் சிந்தி பெத்தெடுத்தீங்க, பெத்து வார்த்தையான தாய்பால கூட்டுறீங்கய்யா, எனக்குள்ள இருப்பது உங்களோட உசுறு, உசுறு மேல பித்து பிடிச்சிடணும். என்ன பிடிச்சிடணும்? பித்து. அந்த மாதிரி இப்படி அவரை லவ் பண்றவங்க எந்நேரமும் அவருடைய நினைவா இருந்து அவரை துதிச்சுக்கிட்டு அவரையே சிந்திச்சுக்கிட்டு அவருடைய பிரசன்னத்தில் வாழ்ற அனுபவம் பாக்கியம் உள்ளது. ஆமா, என்னடா உனக்கு செஞ்சிட்டாருன்னு இப்படி அவரை நினச்சிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு யாராவது கேட்டால் அவன் சொல்லுவான், என்ன செய்யலைன்னு சொல்லு. ஹல்லேலூயா. என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்காத, என்ன செய்யலைன்னு கேளுறா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதாவது காஸ்பிளில் வந்து சுவிசேஷத்தை தியாலஜியை ஒரு மனுஷன் சரியாக எந்தளவு புரிகிறானோ, சுவிசேஷத்தினுடைய ஆழத்தை ஒரு மனுஷன் எந்த அளவு அறிகிறானோ அந்த அளவு தான் ஆராதனையில் அவனால் ஒரு உச்சத்தை தொட முடியும். எஸ், பவர்ஃபுல், வெரி பவர்ஃபுல். இது நான் ஒரு இடத்துல நான் வாசித்தேன், ஐ திங்க் ஐ
சரியா நான் நபர் யாருங்கிறத நான் மறந்துட்டேன். டெப்த்து கிரைஸ்ட குறிச்ச அந்த இந்த தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பின் ஆழம் நீளம் அகலம் உயரம் அருவிக்கட்டாத காரியம். அதில் அப்படியே உள்ளே மூழ்கிற பொழுது அந்த ஆழத்துக்குள்ள டைவ் அடிக்கிறவன் உள்ளே போகிறவன் எதனுடைய உச்சத்தை தொடுறான், ஆராதனையின் உச்சம், அன்பினுடைய ஆழம். அவர் மேலே நமக்கு ஒரு அன்பு வராமல் நம்ம மேலே அவர் வச்சிருக்கிற அந்த அன்பை குறித்த அந்த காரியங்களை நாம் எந்த அளவு புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவு தான் வர்ஷிப்பில் நம்ம எதை தொடுறோம், உச்சத்தை தொடுக்கிறோம். அவருக்காக ஆராதிக்கிறவன் அவரை ஆராதிக்கிற அழகே தனி. ஹல்லேலூயா. அவருக்காக அவரை ஆராதிக்கிற அந்த மாதிரி பாடல்கள் நிறைய இருக்கா? எஸ் ஆமென் சொல்லுங்க. ஆமென். தந்தையர்கள் சொல்லுவாங்க, டே தாங்க தாங்க தாங்கன்னு சொல்றது ஆராதனை இல்லடா, நீங்க நீங்க நீங்கன்னு சொல்றது தான்ப்பா ஆராதனை. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அதான் பாடுறாங்க, நீங்க போதும் இயேசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் இயேசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா, எத்தனை இன்பமே. இந்த வெளிப்பாட்டை வச்சு இந்த பாட்டை பாடுங்க. சமூகமே எத்தனை இன்பமே, என்ன டெப்த் பாருங்க, உள்ளமும் உடலுமே பார்த்து ஆராதிக்கிறது இல்ல, முகத்தை பார்த்து அவருடையவைகளுக்காக அவருடையவைகளை நினைச்சு பாடுற பாட்டு இல்ல, அவரை நினைச்சு பாடுற பாட்டு. தேனிலும் தேனிலும் இனிமையே தேரிட்டாத அமுதமே, சும்மா பாடக்கூடாது. தேனிலும் இனிமையே உணர்ந்து உணர்ந்து அனுபவிச்சு அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே. திருமுகம் கண்டு நான் அது எந்தடி, திருமுகம் கண்டு திருப்தியில் மூழ்குவே, அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பே, பாஃபல் பாஃபல் அப்பாவும் சந்நிதியில் எதுக்கு வர்றேன், எப்போ நான் எதுக்கு வர்றேன், என் கஷ்டத்தை சொல்லவா, திருமுகம் கண்டனாத்தியில் தாங்க தாங்கன்னு கேட்கறதுக்கு வரல, நீங்க நீங்கன்னு திருப்தியில் அன்ப சொல்றதுக்கு வந்திருக்கிறேன். நீங்க போதும் சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. சும்மா பாட்டு நல்லா இருக்கு, ராகம் நல்லா இருக்கு, தாளம் நல்லா இருக்கு, வார்த்தை நல்லா இருக்குன்னு பாடிட்டு போக கூடாது.
இந்த லிரிக்ஸுக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? இந்த அற்புதமான வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற தேவன் மேல இருக்கிற அந்த நேசம் என்ன? ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ரெல். ஹல்லேலூயா. இது யாரா ஒரு சிலருக்கு மட்டுமே ஆண்டவர் பட்டா போட்டு கொடுத்துருக்கிறாரு? இல்லையே. டே, நீ விரும்பினா இந்த மண்டலத்துக்கு நீ என்ன செய்யலாம்? பிரவேசிக்கலாம். ஹல்லேலூயா. ஸோ நன்மையை மனசில் வச்சு துதிச்சா சோடா பாட்டில் நுர மாதிரி பொங்கிட்டு மங்கிரும். அவரை மனசில் வச்சு துதிச்சா ஊற்று தண்ணி மாதிரி பொங்கிக்கிட்டே வார்த்தை அப்படியே பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு பாஸ்டர், ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று என்ன செய்யல? இருக்குல்ல, இருக்குல்ல. இப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் பொழப்பு தலப்பு என்ன, ஓடணுமா ஓட வேண்டாமா? வேவனுக்கு ஊர்பட்ட பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, கவலை இருக்குது. நீங்கள் என்ன இப்படி நேரமாக பாடுறதுன்றது இதன் மத்தியில் சாத்தியமா? சாத்தியமா அப்படின்னு சொல்லி நாம் ரியாலிட்டியை குறித்து நாம் அதிகமாக நாம் பேசுகிறோம். ஆனால் ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுது? எப்போ நீ கவலைப்படுறதுனால சரீர அளவோடு ஒரு முளை ஒரு முளத்தை கூட்டிடுறியாப்பா, அல்லது வெள்ளையா இருக்கிற உன்னுடைய தலைமுடியை நீ கருப்பாக்கிட முடியுமா? எஸ். கவலைப்படுறதுனால நீ என்னத்தை சாதிக்க போற? மார்த்தால பார்த்து சொல்றாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு என்ன செய்யற? கலங்குகிறாய். ஆனா தேவையானது ஒண்ணுதான். எஸ். அது என்னன்னா, உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கா நீ என்னை சூஸ் பண்ணிக்கிட்டேன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு கதை அப்படிங்கிற. எஸ். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும். அவரு ரொம்ப ஓவரா போயிட்டாரு. ஒரு விஷயத்தை குறிச்சு கூட நீ கவலைப்படக்கூடாது. எஸ். எல்லா விஷயத்தையும் குறித்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எனக்கு இருக்கிறது அந்த ஒரு கவலை தான். அந்த ஒன்று தான் என்னை போட்டு பாடா என்ன செய்யுதுன்னா படுத்தது சொல்கிறோமா? எஸ். மற்றதெல்லாம் நான் உழிப்பிடுவேன். என்ன செஞ்சிருவேன்? உழிப்பிடுவேன். அதெல்லாம் என்னை ஒன்றும் பண்ணுறதில்ல, அது வந்து அப்படி வரும் போகும், அது அது நமக்கு. ஆனால் இந்த 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 ஒரு காரியம் தான் என்னை என்ன செய்யுதுன்னா பாடா படுத்தது. அந்த அவன் கவலை தான் என்னைய இப்படி வாட்டுது. அவன் மக கவலை தான் என்ன செய்யுது வாட்டுது. அவனை நினைச்சா தான் எனக்கு என்ன பண்றேன்னு என்ன செய்யல தெரியல. அந்த ஒரு கவலைன்னு சொல்றீங்களா? பவுல் சொல்றாரு, அந்த ஒரு ஒன்ன குறிச்சும் கவலைப்படாத. எஸ். ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உடுத்துவோம், என்னத்தை குடிப்போம், இதெல்லாம் எதுக்குப்பா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்காக என்ன தேடு. ஹல்லேலூயா. எனக்காக என்ன தேடு. தேடு. அதாவது தேவனை தேடுறதுனால தன்னுடைய தேவையை ஒருத்தர் மறக்கிறான் பாருங்க. அவனுடைய தேவன் அவனுடைய தேவையை மறக்கிறது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. தேவனை தேடுறதுனால ஒருத்தன் தன்னுடைய தேவைகளையே மறந்துடுறான் பாருங்க. அவன் ஆராதிக்கிற தேவன் அவனுடைய தேவைகளை மறக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. கவலையை மறக்கிறது குடிக்கிறானா? குடிக்கிறான். கவலையை மறக்கிறதுக்கு சினிமா பார்க்குறானா? பார்க்குறான். கவலையை மறக்கிறதுக்கு என்னென்ன கேளிக்கையில் ஈடுபடணுமோ, பொழுதுபோக்கில் ஈடுபடணுமோ ஈடுறானா? எதுக்கடா குடிக்கிற? எல்லாம் இந்த கவலையை மறக்கிறது தான். புண்பட்டு நெஞ்ச புகை புகை விட்டு ஆத்திரன்றாங்க சிகரெட் குடிச்சுட்டு. என்னைக்காவது கவலையை மறக்கிறதுக்கு இந்த உலகம் குடிக்குதே, குடிச்சு நிரம்புதே, அதே மாதிரி கவலையை மறக்கிறதுக்கு என்னைக்காவது ஆவியில் நிரம்பி இருக்கிறோமா? முடியாதுன்னு சொல்றதுக்கு போல கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அதான் எஸ்ஐக்கு என்ன
இந்த அந்நிய பாஷையும் அற்புத வாசல்ன்ற புஸ்தகத்தில் ரொம்ப கவலை வரும்போது, அது மாதிரி வேதனை வரும்போது அந்நிய பாஷையில் அப்படியே நிரம்புவாருங்களா, அந்த கவலை அப்படியே மாறிடுதுங்களா? அதே மாதிரி பாவ சோதனை வரும்போது அந்நிய பாஷையில் அப்படியே நிரம்புவாரா, அந்த அட்மாஸ்பியர் மாறிடுதுங்களா? ஒரு மாதிரி சண்டை யுத்தம் அவருக்கு விரோதமாக எழும்புற நேரத்தில் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்களா, ஆண்டவர் அதை அடிச்சு உடச்சிடுறாருங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அதை மேற்கொள்ள விடாமல் ஆவியில் நிரம்புங்க தம்பி, எல்லாம் சரியாயிடும் அப்படின்றாங்க. ஹல்லேலூயா. கஷ்டம் வர்றப்ப நாம அந்த கஷ்டத்தின் மேலேயே நம்ம கவனம் முழுசு என்ன செஞ்சிருது போயிருது. நாம பாடல்ல மனுஷங்கன்றதுனால நமக்கு இது இயல்பா இருக்கு. கஷ்டத்தின் மத்தியில் இந்த மாதிரி இருக்குது நமக்கு இயல்பு. இதை உடைச்சு நாம வெளியில வரணும்னா அவர் யாரா இருக்கிறாரு என்பதை மனசுல வச்சு. எஸ், ஹல்லேலூயா. அப்பதான் என் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், என் திராட்சை செடியில பழங்கள் இல்லாமல் போனாலும், என் வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், தொழுவத்துல மாடுகள் இல்லாமல் போனாலும், மந்தையில ஆடுகள் முதலாய் முதலற்று போனாலும், நான் அவருக்குள்ள சந்தோஷமா தான். கத்தருக்குள்ள நான் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். கத்திருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறதா என்னுடைய. சில சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையில பலனை பார்க்க முடியாத பொழுது கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறதா நம்முடைய பலனா இருக்கு. ஆமென். பலனை பார்க்காம இருக்கலாம், ஆனா பலனோட இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, பலனை பார்த்து அவரை துதிக்கிறது வேற, துதிக்கிறதுனால பலனா இருக்கிறது வேற. எஸ், புரியுதா உங்களுக்கு? அத்திமரத்துல ஒரு துளிர் விடுறதுனால, திராட்சை செடியில் சும்மா கொத்து கொத்தா காய்ச்சி குலுங்கிறத பார்த்து, அந்த பலனை பார்த்து அவரை துதிக்கிற ஒரு அனுபவம் வேற, அவரை துதிக்கிறதுனாலேயே அவருக்குள்ள பலனா இருக்கிற அனுபவம் வேற. பலன் இல்லை, ஆனா நான் பலனா இருக்கிறேன். ஆமென். ஆஃபுல்ல ஆபகுக்ல பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? ஆபகுக்ல, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், 3:17, திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடும் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். பலன் சொல்லுங்க, பலன். பலன் மேல பார்த்தா பலன் இல்ல, பலன் இல்ல, பலனே இல்ல, ஆனா இங்க பலனுக்கு பஞ்சம் இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. பஞ்சம் எதனால? பலன் இல்ல, பலன் இல்லாததுனால பஞ்சம். ஆனா இந்த பக்கம் பார்த்தா பலன் வந்தா பஞ்சமே இல்ல. எஸ், ஹல்லேலூயா. ஒரு பக்கம் பலனே இல்ல, ஆனா இன்னொரு பக்கம் எப்படி இருக்கிறாரு? பலனா இருக்கிறாரு. இந்த பலன் எதனால வருது? அவரை துதிக்கிறதுனால, அவருக்காக அவரை நேசிக்கிறதுனால. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறதே நம்முடைய பலன். பலன் நெகேமியால அது 8:10. கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறது? மகிழ்ச்சியா இருக்கிறதே உங்களுடைய பலன். ஹல்லேலூயா. பலன் இல்லையா, பேசாம பலனோட இருந்துருன்றார் ஆண்டவர். பலன் இல்ல, ஆனா எப்படி இருக்கிறான்? பலனா இருக்கிறான். ஹல்லேலூயா. பலனை பார்த்து துதிக்கிறது ஒரு அனுபவம், துதிக்கிறதுனாலயே பலனா இருக்கிறது இன்னொரு அனுபவம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால பலன் இல்லை, பலன் இல்லை, ரைட்டு. சில சங்கடம் இருக்கு, சில கஷ்டம் இருக்கு, சில கவலை இருக்கு, சில வேதனை இருக்கு. அதுக்காக பலன் இல்லை, பலன் இல்லைன்னு சொல்லி இப்படியே உட்காந்துடலாமா? தலையில துண்டை போட்டுட்டு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ எனக்காக என்ன துதிச்சேன்னா கொஞ்சம் பலன் கிடைக்கும்ல அப்படிங்கிறார். எஸ், நான் என்ன சொல்றேன், பலன் இல்லை, பலன் இல்லைன்னு சொல்லிட்டு எதை கோட்டையை விட்டுறேன்? பலனை கோட்டை விட்டுறேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி என்ன செய்கிறவர்? சகாயம் பண்ணி, சகாயம் செய்கிறவர். ஆமென் சொல்லு. ஆமென். பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து தேவனுடைய பிரசன்னத்தை விட்டுறோம்.
ஹல்லேலூயா. எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து? பிரச்சனைக்கு, ப்ராப்ளத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரசன்ஸை விட்டுறோம். We are all problem oriented. என்ன oriented? Problem oriented. ஆண்டவர் சொல்றார் பிரசன்ஸ் ஓரியன்டா இருற அப்படிங்கிற. எஸ், ப்ராப்ளம் யாருக்கு தான் இல்ல? வீட்டுக்கு வீடு வாசப்படி. எந்த மனுஷனுக்கு தான் ப்ராப்ளம் இல்லை சொல்லுங்க பாப்போம். ப்ராப்ளம் இல்லாத ஒரு மனுஷன் இருக்கிறானா? இல்லை. ஹல்லேலூயா. ப்ராப்ளம் எல்லாத்தையும் இருக்கு, ஆனா நமக்கு தேவை என்னது? இப்போ பிரசன்ஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. இந்த பிரசனத்தில் வாழ்கிறவனுக்கு பிரச்சனை பெருசாவே தெரியறதில்ல. எதில் வாழ்கிறவனுக்கு? பிரசனத்தில் வாழ்கிறவனுக்கு பிரச்சனை பெருசாவே தெரியறதில்ல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பிரச்சனையின் மத்தியில் வாழ பழகி இருக்கிறீங்களே ஒழிய பிரசனத்தில் வாழ என்ன செய்யல? பழகலையே. பழகலையே. பலன் இல்ல, பலன் இல்லன்னு புலம்புறிய, பலன் இருக்குங்கறத நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்கியா? ஹல்லேலூயா. பலன் இல்ல, பலன் இல்ல, பலன் இல்ல. திராட்சை செடியில ஒண்ணு இல்ல, அத்தி மரத்துல ஒண்ணு இல்ல, தொழுவத்துல ஒண்ணு இல்ல, மந்தையில ஒண்ணு இல்ல, வயல்ல ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, பலன் இல்ல, பலன் இல்ல, பலன் இல்லன்னு புலம்புறியப்பா. என்னோட பலன் இருக்கு அப்படிங்கிற நினைச்சு நீ சந்தோஷப்பட்டிருக்கியா? பலன் இல்லாத நிலைமையில, பலன் இல்லாம போனாலும் உங்கள்ட்ட பலன் இருக்குன்னு சொல்றீங்களா? அருமையா வாழ போறீங்க. ஆமென். பலனே இல்ல. எந்த இதுல பார்த்தாலும் என்ன இல்ல? பலனே இல்ல. பலனே இல்ல. பேங்க்ல, இந்த பேங்க்ல பார்த்தா ஒண்ணும் கிடையாது. மணிபஸ்ல பார்த்தா ஒண்ணும் இல்ல. சுருக்கு பையில பார்த்தா ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. சிறுபாட்டு காசு, சிறுபாட்டு காசு பார்த்தா ஒண்ணும் இல்ல. பானையிலையும் ஒண்ணும் இல்ல, கலையத்திலையும் ஒண்ணும் இல்ல. பலன் இல்ல. எஸ். எங்க நீங்க சீக்கி சொல்றீங்க எங்களை அப்படின்னு நீங்க என்ன செய்யலாம்? கேட்கலாம். ஆனா அவரை தேடுறதுனால ஒரு பலன் இருக்குல்ல. எஸ். ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. ஒலிவ மரம் பலன் அற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் பலன் அற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, தேவனுக்குள் களி கூறுவே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, தேவனுக்குள் களி கூறுவே, கர்த்தர்
மகிழ்ச்சியாயிருப்பே. என் தேவனுக்குள் களி கூறுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை என்னோட நண்பர் சொன்னாரு, பாஸ்டர் இந்த கம்பெனியில் அப்பப்போ போனஸ் போடுற மாதிரி நம்ம ஆண்டவர் அப்பப்போ ஒரு போனஸ் போட்டால் தானே நமக்கும் கொஞ்சம் தெம்பாக இருக்கும் அப்படின்னா. நமக்கு அப்பப்போ ஒரு போனஸ் போட்டால் தானே தெம்பாக இருக்கும். ஏதாவது ஒரு நன்மை செஞ்சால் நமக்கு அப்படி தெம்பு தானே வருது வருது. என்ன சந்தோஷமாக இருக்கு. ஒரு ஒரு நம்ம ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதம் செஞ்சிட்டாரு, அல்லது திடீர்னு ஒரு உயர்வு ஆண்டவர் தந்துட்டாரு அப்படிங்கிறப்ப மனுஷனுக்கு என்ன சந்தோஷம். அன்னைக்குன்னு ஆராதனையில் ஒரு உச்சத்தை தொடுறானே, அது ஒரு சந்தோஷம், அதை யாரும் மறுக்கவே முடியாது. ஆனால் எந்த போனஸும் இல்லாத நிலைமையிலையும் நீங்கள் தான்ப்பா எனக்குன்னு சொல்லி அவருக்குள்ளே ஒருத்தன் பலனாக இருக்கிறான் பாருங்க. அவன் போடுற ஆராதனையை கண்டால் தான் பிசாசுக்கு பயந்து நடுங்கிறான். எஸ், கத்தருக்குள்ள பலனோட எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் இந்த அவரோட உறவாடி அதனால ஒருத்தன் பலனா இருக்கிறான் பாருங்க. அவனை கண்டாலே பிசாசுக்கு ரொம்ப பயந்துருவான் அப்படி. எஸ், ஹல்லேலூயா. இந்த பலனை பார்த்து மகிழ்ச்சியா இருக்கிறவனோட அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறதுனால பலனா இருக்கிறான் பாருங்க. அவனை கண்டாலே பிசாசுக்கு இவனை நெருங்கவே நம்மளால முடியலையே. ஹல்லேலூயா. ஜெயசில் அண்ணன் அதான் அருமையா சொல்லுவார், ஆராதனை போல ஒரு இடி தாங்கி இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லையா. அடி தாங்கிறது இல்லை, இடிதாங்கி இடிதாங்கி எது ஆராதனை போன்ற இடி தாங்கி. பிரசன்னத்தில் வாழ்றவன் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் தாங்கிடுவான். எஸ், பிரசன்னத்தில் வாழ்றவன் எவ்வளோ பெரிய பிரச்சனை என்ன செஞ்சிருவான் தாங்கிடுவான். ஹல்லேலூயா. பிரசன்னம் நமக்கு அவ்வளோ முக்கியம். அவருக்காக அவரை தேடுறவன் தான் அந்த பிரசன்னத்தில் அப்படியே நாள் முழுசும் அதை கேரி பண்ணுறான். ஆமன்னு சொல்லு. ஆமென். அவர் 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 யாராக இருக்கிறாரு அப்படிங்கிறத மனசில் வச்சு நாம் அவரை துதிக்கிறப்ப நமக்கு வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். அது ஊற்று போல. ஆமென்னு சொல்லுங்க. ஆமென். அது என்ன மண்டலம்? தன்மையின் மண்டலம். தன்மையின் மண்டலம். தன்மையின் மண்டலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசா, எப்பொழுதும் நான் என்ன செய்கிறேன்? உம்மோடு உம்மோடு இருக்கிறேன். ஆண்டவர் மேல நாம் வச்சிருக்கிற இந்த அன்பு, ஆவியானவரோட நாம சரியான லிங்க்ல இருக்கிறப்ப அப்படி நேசம் உள்ள என்ன செய்யும்? பொங்கிக்கிட்டே இருக்கும். அவரை அவிச்சு போட்டுட்டு, ஆவியானவர் அவிச்சு போட்டுட்டு ஜீசஸை நேசிக்க முடியாது. எஸ், ஹல்லேலூயா. நீங்க வந்து எரியற குழியில தண்ணியை ஊத்திட்டு நீங்க நெருப்பு பத்த வச்சா சரியா வருமா? வராது. ஆவியானவரை அவித்து போடுற செயலை நாம செய்யவே கூடாது. அவர் மேல நாம வச்சிருக்கிற அன்பு நாளுக்கு நாள் அதிகமாகணும்னா ஆவியானவரோட நமக்குள்ள ஐக்கியத்துல நாளுக்கு நாள் ஆழப்படணும். எஸ், ஹல்லேலூயா. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய நண்பன், நாங்கள் வாலிபு பிராயத்தில் இருந்தப்ப மாஸ்கோவில் படிச்சுட்டு இருந்தான். என்னோடய டைரியில் அவன் எழுதி வச்சுட்டு ஃப்ளைட்டில் ஏறுறப்ப போயிட்டு நான் டைரியில் பார்க்குறேன், வச்சுருக்கிறேன், ஐ லவ் யூ கிரேட்டர் தேன் எஸ்டர்டே பட் லெஸ் தேன் டுமாரோ. டே, நேற்று நான் உன்னை நேசித்ததை விட இன்றைக்கி நான் அதிகமாக நேசிக்கிறேன்டா. இன்றைக்கி நான் உன்னை நேசிக்கிற அளவு நாளைக்கு நான் உன்னை நேசிக்கிற அளவை விட குறைவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரியல் லவ்
எப்பவுமே எதை எதிர்பார்க்கும்னா இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா. போதும் போதும்னு சொல்றது இல்லை, போதாது போதாதுன்னு சொல்றவன் தான் அவர். எஸ், ஹல்லேலூயா. போதும் போதும்னு சொல்றவன் இல்லை, போதாது போதாது. கணுக்கால் அளவு எனக்கு போதாதப்பா, முழங்கால் அளவு எனக்கு போதாது, இடுப்பு அளவு எனக்கு போதாது. அப்படியே மிதந்து மிதந்து மகிழ்கிற ஒரு 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 அனுபவம் எனக்கு வேணாண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதுதான் உறவுன்னு வர்றப்ப நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் எத்தனை ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்கை நீங்கள் கையில் வச்சு கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிளெஸ்ஸிங் நமக்கு எப்படி ஆயிரும்? பழகி போயிடும், பழகி போயிடும். கண்ணுக்கு பழகி போயிடும். ஹல்லேலூயா. ஒரு புது ஃபோன் ஆகட்டும், ஒரு புது கார் ஆகட்டும், ஒரு பைக் ஆகட்டும், அல்லது வீடு ஆகட்டும், அல்லது ஒரு புது ட்ரெஸ் ஆகட்டும், எதுவாக இருக்கட்டுமே, அது வாங்கின உடனே கொஞ்சம் பரவசமாக இருக்கும். அப்புறம் எல்லாமே நமக்கு பழக பழக பாலும் புளிக்கும், அது பழசாயிரும். பழசாயிரும். பார்க்குறப்ப புதுசாக இருந்தது, பார்க்க பார்க்க பழசாயிரும். எஸ், முத முதல்ல பார்த்தப்ப புதுசாக புதுசாக இருந்ததை பார்க்க பார்க்க என்னவாயிருது? பழசாயிரு. அதான் ஆசீர்வாதத்தினுடைய லட்சணம். அது எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்காக இருந்தாலும் சரி, அந்த பரபரப்பு, அந்த கூஸ் பம்பு, புல் அரிச்சு போதுங்க, எல்லாம் அவ்வளோதான். அதுக்கு பிறகு அதில் நமக்கு அந்த ஈர்ப்பு என்னது? சுத்தமா குறைஞ்சு போகும். ஆனா அவரோட உள்ள உறவு, ஆமன் சொல்லுங்களேன். ஆமென். அவர் வந்து பார்க்க பார்க்க என் கண்ணுக்கு பழசாவே தெரியுறது இல்லை. ஏன் ஒருத்தன் கண்ணுக்கு அவர் பழசா தெரிகிறாருன்னா, அவரோட பழகாததுனால அவர் பழசா தெரிறாரு. அவரோட பழகிறவனுக்கு அவர் புது துருத்தி இல்லை, புது ரசம், கோடி துண்டு. அதனாலதான் காலையில ஒவ்வொரு நேரம் வர்றப்ப கிருபை எப்படி இருக்கு? டெய்லி தானே கிருபையை பார்க்குறோம். கிருபை டெய்லி பார்க்குறோமா? டெய்லி பார்க்குறப்ப கிருபை நமக்கு எப்படி ஆயிருந்திருக்கணும்? பழசா இருந்திருக்கணும். ஆனா பழசா தெரியலையே. எத்தனை முறை கிருபையை பார்த்தாலும் கிருபை எப்படிதான் இருக்கு? காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உக்கிருபை தாங்கினதையா, என்னரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. ஹல்லேலூயா. ஃப்ரெஷ் தான், ஃப்ரெஷ். எப்ப பக்கத்துல போனாலும் எவ்ரிடே ஃப்ரெஷ், எவர் கிரீன். எஸ், ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணியாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் இருக்குமாயா? இருக்கணும். 22 வருஷத்துக்கு மேல பிரசங்கம் பண்ணியாச்சு. இப்பவும் ஒரு புது வெளிச்சம் வந்தா அப்பவும் ஒரு பரவசமா இருக்கு. ஆமென். ஒரு த்ரில்லா இருக்கு. அந்த த்ரில் இப்ப வரைக்கும் குறையல. எஸ், இனிமேலும் குறையாது. இது வரைக்கும் குறையாதா, இனிமேல் குறைய போகுது? இல்லை. ஆமென். அந்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு வெளிச்சம் வர்றப்ப, ஒரு 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 புது ரசம் உள்ள பொங்குறப்ப, புதிய காரியத்தை பேசுறப்ப, ஆண்டவர் அவரோட பழகிறவனுக்கு பழசாவே தெரியறது இல்லை. ஆமென். ஏன் பலருக்கு ஆண்டவர் பழசா தெரியறாருன்னா, பழகலை. எஸ், பழகி பாருங்க. ஆமென் சொல்லு. ஆமென். அந்த 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 பரவசம், ஒரு நியூ ரேமா வர்றப்ப
அவருடைய அந்த புது கிருபையினால ஆட்கொள்ளப்படுகிற அந்த அந்த அனுபவத்தில் அந்த முத முத அவரை சந்திச்சப்ப இருந்த அதே பரவசம். இத்தனை முறை அவரை பார்த்தாச்சு, இன்னும் கண்ணுக்கு அவர் பழசாவே தெரியலையே. ஹல்லேலூயா. ஃப்ரெஷ்ஷாவில் இருக்கிறாரு. எஸ் ஆமென் சொல்லு. ஆமென். ஒவ்வொரு நாளும் அந்த அன்பு ஏன் அதிகமாகுது அப்படின்னா, அந்த புதிய கிருபை. ஹல்லேலூயா. இன்னைக்கு போனேன், பழகுனேன், பேசினேன், இன்னைக்கு செய்தியை கேட்டேன், புதிய ஒரு கோணத்தில் என்னை தொட்டுட்டாரு. அதில் வந்த ஒரு வார்த்தை என்னை நிறைச்சிருச்சு. நாள் முழுசும் அப்படியே அந்த அந்த பிரசனை என்னை என்ன செஞ்சிருக்கு அப்படியே மூடி இருக்குன்னு. அந்த சமூகத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு திகட்டுறதே இல்லை. என்ன செய்யறதில்ல, திகட்டுறதே இல்லை, திகட்டுறதே இல்லை. சில 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 உலக காரியங்கள் மேலே கண்ணு காண்கிறதுனால திருப்தி அடையுதா? அடையிறதே இல்லை. எவ்வளவு பார்த்தாலும் இன்னும் பார்க்கணும் தானே சொல்லுது. எஸ். ஹல்லேலூயா. உலக காரியத்தை எவ்வளவு பார்த்தாலும் இன்னும் பார்க்கணும். இன்னும் என்ன செய்யணும்? பார்க்கணும், கேட்கணும், கேட்கணும், பார்க்கணும், கேட்கணும். உலக காரியம்னா இன்னும் 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 வர்றிய, என் விஷயம்னா மட்டும் என்ன செய்ய மாட்டேன்ற, இன்னும் இன்னும் இன்னும்னு வரலையே. அது வரல, அந்த அந்த அனுபவம் ஏன் வரலன்னா, லவ் என்ன செஞ்சு போச்சு, குறைஞ்சு போச்சு. இந்த இந்த லெவலில் இருந்துக்கிட்டு நாம் ஒரு 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 அசாதாரணமான ஒரு லைஃப்பை நம்மளால் வாழ முடியாது. நீங்களும் நான் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை, நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு சூப்பர்ஃபிஷியல் லைஃப் இல்லை, சூப்பர் நேச்சுரல் லைஃப். ஆமென். வாழ வேண்டிய வாழ்க்கை சூப்பர் நேச்சுரல். ஹவு இஸ் இட் பாசிபிள்? எப்படி அது சாத்தியம்னா, ஹோலி ஸ்பிரிட்டோட எனக்கு இருக்கிற அந்த ஐக்கியம், நாமலா இருக்கிற என்ன சூப்பர் நேச்சுரலா மாத்திர, நேச்சுரலா இருக்கிற என்ன சூப்பர் நேச்சுரலா மாத்திர. ஹல்லேலூயா. இந்த இந்த ஆழத்துல இந்த மாதிரி உறவாடுற பிள்ளைகளால மட்டும்தான் அவங்களை கீழே பிடிச்சி இழுக்கிற உலக காரியங்களை மேற்கொள்ள முடியும். கீழே பிடிச்சி இழுக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவி ஈர்ப்பு விசை. என்ன விசை? புவி ஈர்ப்பு விசை. மண்ணிலிருந்து எடுத்து செஞ்சதுனால தான் மண்ணு நம்மளை கீழே பிடிச்சி கீழே பிடிச்சி என்ன செய்யுது, இழுக்குது, இழுக்குது. ஹல்லேலூயா. இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் செயலிழந்து போகணும்னு சொன்னா நமக்கு வாட்டர் லெவல் கூடணும். எஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கணுக்கால் அளவில் நின்னா புவி ஈர்ப்பு சக்தி இருக்குத்தான் செய்யும். முழங்கால் அளவு இழுக்கும் புவி ஈர்ப்பு, இடுப்பு அளவு புவி ஈர்ப்பு விசை இழுக்கும். நீ கொஞ்சம் ஆழத்துக்கு வா, எது இழுக்குதுன்னு பார்த்துருவோம். ஹல்லேலூயா. எல்லாமே மிதக்கிறான், சொல்லுங்க மிதக்கிறான், மிதக்கிறான். ஏன் மிதக்கிறான் அப்படின்னா, ஐயா இருக்கிறது எங்க சொல்லுங்க? ஆழத்துல இருக்கிற, ஆழத்துல இருக்கிற, ஆழத்துல இருக்கிறதுனால புவி ஈர்ப்பு விசை செயலிழந்து போச்சு. எஸ். ஆமென் சொல்லு. ஆமென். டெப்த்துக்கு போனா, ஹல்லேலூயா. எதுக்கு போனோம்? டெப்த்துக்கு போனோம். ஹல்லேலூயா. இந்த மாதிரி அதிகமாக அவரை நாம் நேசிக்கிற அனுபவத்துக்குள்ளே போகாமல் நம்மளால் நம்மளை கீழே பிடிச்சி ஈர்க்கிற அறங்களை நிர்மூலமாக்க நம்மளால் முடியாது. ஸோ வருகிற நாட்களில் ஆண்டவர் நம்மளோட பேச போகிறார், ஹவு டு டெஸ்ட்ராய் த ஸ்ட்ராங் ஹோல்ஸ். அறங்களை நிர்மூலமாக்குறது எப்படி? எப்படி அருமையா நம்மளோட ஆண்டவர் கற்றுக் கொடுக்க போறார். ஹல்லேலூயா. இப்ப நம்மளை கீழே பிடிச்சி இழுக்கிற காரியம் செயல் இழக்கணும்னா
என்னை மேல் நோக்கி எழுப்பிடுகிற ஆழத்துக்கு நான் போனோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆழத்துல புவியிரு பிச வேலை செய்யாது. காரியங்கள் மேல நமக்கு ஒரு பற்று இருக்கிற வரைக்கும் நம்மளால தேவனுக்காக பற்றி எரிய முடியாது. அவரு தீக்குச்சியா இருக்கிறாரு. ஆனால் நான் தீப்பெட்டி பதத்து போயிருந்தா எப்படி பத்த வைக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். ஆவியானவர் என் கூட இருக்கிறார், எந்த வித மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆனா என் கண்டிஷன் எப்படி இருக்கு? நமத்து போன தீப்பெட்டியை போல நான் இருக்கிறப்ப என்னதான் உரசினாலும் ஒண்ணுமே என்ன செய்யாது? பற்றி எரியாது. பற்றி எரியாது. என்ன உலகன்ற காத்து பற்றிச்சுப்பா, ஈரக்காத்து பட்டதுனால என்ன ஆகி போச்சு? பதத்து போச்சு. பெட்டி நமத்து போச்சு. நமத்து போச்சு. அதனால என்ன உரசினால அங்க என்னன்னா நெருப்பு பத்தி எரிய, நெருப்பு பற்றி எரியல. பற்றற்ற உள்ளந்தான் கிறிஸ்துவுக்காக பற்றி எரிய, பற்றி எரிகிற உள்ளம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்ட நம்மகிட்ட கேட்கிற காரியம், எனக்காக நீ என்ன துதிப்ப அப்படின்னா, எனக்காக நீ என்ன நேசிக்கிற உன்னத அனுபவத்தில் இந்த உலகத்துக்கு அடுத்த எந்த ஈர்ப்பு எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி, அது உனக்கு முன்னாடி செயல் இழக்கும். எஸ். ஹல்லேலூயா. நாம் சூப்பர் நேச்சுரலாக மாறுறப்ப எல்லா நேச்சுரல் திங்ஸ் என்ன ஆயிருது? ஆட்டோமேட்டிக்காக செயல் இழந்து போயிருது. எவ்வளோ பவர்ஃபுல்லான காரியம் பாருங்க. ஹல்லேலூயா. 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 பெருசா ஒரு காரியத்தை நாம செய்யணும் அப்படின்னா இந்த மண்டலத்துக்குள்ள நாம கடந்து வரணும்னு சொல்லி ஆவியானவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். விரும்புகிறார். ஆமென். சொல். ஆமென். இந்த அதிகமாக நேசிக்கிறான் பாருங்க, அதிகமாக நேசிக்கிற ஒரு இருதயத்தினுடைய அந்த நேசம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த அம்மா அப்பா அண்ணன் தம்பி மேலே எல்லாருக்கும் அன்பு இருக்கா? இருக்கு. இது உறவுகள் மேலே உள்ள அன்பு. இந்த பயலுக்கு மீசம் முளைக்கிற வரைக்கும் ஆசை முளைக்கிறதே இல்லை. இவங்களுக்கு மீசம் முளைச்சாலே நமக்கு பக்கு பக்குன்னு என்ன செய்யுதுன்னா உள்ள அடிக்குது. என்ன அதோடு சேர்ந்து எதுவும் முளைச்சிரும்? ஆசையும் முளைச்சிருமே. மீசை முளைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சுற்றிக்கிட்டு நம்மளோட இருந்தவன் பொம்பளை பிள்ளைங்களையும் சேர்த்தான் சொல்கிறேன். கொஞ்சம் ஆசை உள்ள வந்த உடனே அவன் யாரை நேசிக்கிறான்னா அவங்க மேலே உள்ள நேசம் தான் என்ன செய்யுது அவனுக்கு பெருசா தெரியுது. அடைந்தாள் மகாதேவி இல்லையேல் மரணதேவி. அடேய், பெத்து வளர்த்த தாய் தப்பனை நினைச்சு பாடுறா, அண்ணனை பாடுறா, அக்காவை பாடுறா, தம்பியை பாடுறான்னு சொன்னா கேட்கிறானா? கேட்கலையே. கேட்க மாட்டான். ஏன்னா அந்த லவ் வர்றதுக்கு முன்னாடி இது பெருசா தெரிஞ்சு, இந்த லவ் வந்த பின்னாடி எல்லாமே காதலுக்காக எதையும் துறக்க தயாருன்றான். அம்மா மேல உள்ள பாசம், அப்பா மேல உள்ள பாசம், எல்லாத்தையும் எதுக்காக துறக்கிறேன்? காதலுக்காக துறக்கிறேன். எல்லா உதற எல்லா உறவுகளையும் உதறு தள்ளிட்டு ஓட வைக்கிறது என்ன அன்பு? இந்த காதலனுக்கு காதலி மேல அன்பு வந்துருச்சுன்னா, அல்லது காதலிக்கு காதலன் மேல அன்பு வந்துருச்சுன்னா வீட்டை விட்டு ஓடுறானா? ஓடுறாங்க. அம்மா அப்பா தங்கச்சி உறவு எல்லாரையும் விட்டு அனுச்சிடறான், ஓடுறான். இவன் காதலை துறக்கிறது இல்லை, காதலுக்காக எல்லாத்தையும் திறந்துடுறான். காதலை துறக்கிறது வேற, காதலுக்காக எல்லாவற்றையும் துறக்கிறது வேற. இதுதான் யாரோட லைஃப்? லவ்வர்ஸோட லைஃப். லவ்னு வந்துட்டா அவன் யாரை லவ் பண்றானோ அவங்களுக்காக எதையும் திறந்துடுறான். எஸ். ஹல்லேலூயா.
என்னமோ ஒரு கவிதை இருக்கே, கண்ணீரின் கடைக்கன் பார்வை பட்டு விட்டால் மண்ணில் மாந்தருக்கு மாமலையும் போர் கடுகாம். காதல் வந்தால் கவி தானா என்ன செய்யும் வரும். இந்த லவ் வந்தோடனே என்னென்னமோ ரசாயன மாற்றம் வந்துருதா உள்ள. எஸ், ஹல்லேலூயா. அவனை கண்ட்ரோல் பண்ண அவனால என்ன செய்ய முடியல. இப்ப லவ் தான் அவனை கண்ட்ரோல் பண்ணுது. அப்பா சொல்லுவாங்க, அவரோட லவ் என்ன கவ்வுது அப்படின்னு. ஆமென். அவரோட லவ் என்ன கவ்வுது. அவரோட லவ் தான் நம்மளை என்ன செய்யணும், கவ்வணும். இத நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு பாஸ்டர் சொல்றாரு, அவரோட லவ் நம்மளை கவ்வுது. ரைட் தான் பாஸ்டர், இவங்க பண்ற லவ் எல்லாமே ஜப்பு மாதிரி இருக்கு அப்படின்னு. இவன் பண்ற லவ் ஜப்பா ஜப்பா இருக்கு. பாயிண்ட் என்னன்னா, ஒருத்தர் மேல உள்ள அன்பு ஒருத்தனுக்கு பயங்கரமா வந்துருச்சுன்னா அவங்களுக்காக எல்லாத்தையும் என்ன செய்யறான், துறக்கணும், துறந்துடுறான், விட்டுட்டு வந்துடுறான். ஹல்லேலூயா. வீட்டை விட்டு எப்படி ஓடி போறதுக்கு ஒரு காதலன் காதலி மேல வச்சிருக்கிற அன்பு அது ரொம்ப ரொம்ப ஒரு காரணமா இருக்கோ, அதே போல ஆண்டவருக்காக ஓடுற ஓட்டத்துக்கு என்னதான் காரணமா இருக்கு, அவர் மேல உள்ள அவர் மேல உள்ள அன்பு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் லவ் நம்மளை கவ்வாததுனாலதான் இன்னும் தேசத்துக்கு தீர்க்க தரிசி கிடைக்கல. அவரோட லவ் நம்மளை கவ்வாததுனால தான் இன்னும் தேசத்துக்கு அப்போஸ்தலர்கள் கிடைக்கல. இப்போ இருக்கிற அப்போஸ்தலர்களை குறித்து நான் சொல்லலை, அடுத்த தலைமுறையை நான் சொல்கிறேன். நமக்கு முன்னாடி இருக்கிற தோப்பன்மாருக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்து இளம் தலைமுறையும் அடுத்து அது ஜவ்வு, அதில் போய் என்ன செய்யாத சிக்கா. இந்த வயசில் அவருடைய லவ் நம்மளை கவ்வுறப்ப தேசத்துக்கு சின்ன வயசுல சாமுவேல தேவனுடைய அன்பு கவ்விச்சு பாருங்க. எந்நேரம் கர்த்தருடைய சன்னிதியில் இருந்ததுனால தேசத்துக்கு யாரு கிடைச்சா, அவரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர், இந்த மண்டலத்துல நாங்க சஞ்சரிக்கணும். லவ் உள்ளது சாத்தியமாவதில்ல, ஃபிளஷ்ல வர லவ்வுக்கு என்ன செய்யுது சாத்தியமாவதில்ல. அது சாத்தியம் சொன்னா ஸ்பிரிட்ல நாம அனுபவிக்கிற இந்த உன்னத அனுபவத்திலையும் இது சாத்தியமே. மறந்துடக்கூடாது, அது ஜவ்வு, இது கம்புறது. கம்புறது நம்மள என்ன செய்யுது, அப்படி கம்புகிறது. சங்கீதம் 16 தான் அப்ப சொல்லுவாங்க, 63 சங்கீதத்தை அவர் லவ் என்ன கம்புதரா. ஹல்லேலூயா. இப்ப லவ் பண்றவன் வச்சிருக்கிற அன்பனால ஓடி போயிறானா, ஓடிறான். அதே போல அவருக்காக நாம எல்லாத்தையும் திறந்துட்டு ஓடணும்னா நமக்கு என்ன வேணும், அவர் மேல அன்பு, லவ், லவ். ஹல்லேலூயா, தீவிரமான ஒரு அஃபெக்ஷன். எஸ், ஹல்லேலூயா. இந்த லவ் பண்றவன் எப்பமாவது ஒரு நேரம் பேசுவானா, ஓயாம பேசுவானா, ஓயாம. எவ்வளவு நேரம் பேசினாலாவது சலிப்பு வருமா, வரவே வராது. நபரோட உட்காந்து பேசுறப்ப சும்மா துணத்துணு பேசிட்டு இருக்காது சொல்லுவானா, சொல்லவே மாட்டான். இடையில யாராவது குறுக்க வந்தா எப்படி இருக்கும், ஆத்திரம் ஆத்திரம், அவ்வளவு கோபம் வருமா. எஸ், செல்போன்ல ஆஃப் பண்ணிடுவோமா. எஸ், எந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பானா. எஸ், நாங்க ரெண்டு பேரும் இப்ப பேசிட்டு இருக்கோம், எங்க சம்பாஷணைக்கு நடுவில் யாரும் குறுக்க வர்றது நாங்க என்ன செய்யல, விரும்பவே இல்லை. எவ்வளவு நேரம் பேசினாலும் இன்னும் 5 நிமிஷம், அதுக்குள்ள இன்னும் 5 நிமிஷம், இன்னும் 5 நிமிஷம் சொல்லி தவி போட பேசுறானா, பேசுறான். எல்லாம் எதனால பேசுறான், லவ் படுத்துற பாட்டு. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு மணி நேரம் செய்தி கேட்கறதுக்குள்ள நமக்கு வர்ற வரத்து இருக்க, எத்தனை நேரம் வாட்ச் பார்த்து டைம் பார்த்து அப்பா எப்பயா முடிப்பீங்க. ஹல்லேலூயா. தெரிஞ்சு கடிகாரத்தை பார்க்கறது வேற, தெரியாம கடிகாரத்தை பார்க்கறது வேற வேற. அதனாலயே நாங்கெல்லாம் கடிகாரத்தை பின்னாடி வச்சுட்டோம். எஸ், சொல்லுங்க. ஆமென். அப்படியே நேரம் போறது தெரியும், தெரியாம
அவரோட சஞ்சரிக்கிற அந்த அனுபவம் லவ்வர்ஸ் ஜோன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். செய்தி நேரத்தில் யாராவது பேசினா எரிச்சல் வரணுமா வரக்கூடாதா? வரணும். ஆனா என்னென்ன எங்கெங்கயோ மனசு என்ன செய்யுது? அலைப்பாயுது, அலைப்பாயுது, சுத்தி வருது. இதுக்கு இடையில செல்போன் வேற அடிக்குது, அதை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன்னு சர்ச்சை நடக்கிறப்பவே போயிட்டு வெளியே வர்றது. ஒரு மணி நேரமே தாங்கல சர்ச்சில், ஒரு மணி நேரமே தாங்கல. இதுல இருந்துட்டு நாள் முழுச என்ன செய்யறது? அதான் நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஆவியனர் குறித்து பேசினதில் ஒரு தேவ மனுஷன் சொன்னது, யாரு, நம்ம டெரிக் பிரின்ஸ் சொன்னது, வெகு சிலரே ஆவியானவரோடு இப்படிப்பட்ட நெருக்கத்தில் சஞ்சரிக்கிறாங்க. ஹல்லேலூயா. நேரம் அவரை தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு அனுபவங்கிறது சாதாரணமானது அல்ல. அந்த பசி, தாகம், அந்த ஏக்கம், அந்த அனல் குறையாம, அந்த தவிப்போட அப்படி அப்படி தேடிக்கிட்டே இருக்கிறது உன்னதமான அனுபவம். செய்தியை கேட்க, ஒரு பைபிளை வாசிக்க, ஒரு பாட்டை கேட்க, ஒரு சம்பாஷணை பண்ண, ஒரு புஸ்தகத்தை வாசிக்க, ஒரு ஒரு எந்த இடத்துல யாத்தையாவது கான்வர்சேஷன் இருந்தாலும் பிரசனத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வை இழந்துடாத விதத்தில் அப்படியே அதில் ரொம்ப அந்த சன்கான்சியஸோட வாழ்கிற அந்த அந்த அனுபவம் உன்னதமான. ஆமென். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்போம்னா, லவ் பண்ணுறவனுக்கு சாத்தியமாகுதுல்ல, லவ்வருக்கு மட்டும்தானே சாத்தியமாகுது. அதே போல இந்த தெய்வீக காரியத்தில் நமக்காக ஜீவனை கொடுத்த, நமக்காக கடைசி சுட்டு ரத்தத்தை சிந்தின ஆண்டோர் மேலே ஒரு நாட்டம், ஒரு தாகம், ஒரு வாஞ்ச வந்துருச்சுன்னா இந்த மாதிரி தானே நானும் அவர் என்ன செய்வேன், தேடுவேன். லவ் பண்ணாங்க, ஒரு நேரம் சந்திக்கிறாங்கன்னா சந்திச்சு முடிச்சோட அப்படி மறந்துடுவாங்களா? இல்லை. சொல்லுங்க, சந்திச்சதை மறந்துடுவானா? மறக்குமா. சந்திச்சது 5 நிமிஷம், சந்திச்சதை குறித்து சிந்திக்கிறது 5 வருஷம். எஸ். சந்திச்சது 5 நிமிஷம், ஆனால் சந்திச்சதை குறித்த சிந்தனை அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு, 5 வருஷம் அப்படி மைண்டில் என்ன செய்யுது, அப்படி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. எஸ். எங்கிருந்துடா ஃப்ளோ ஆகுது, என்னத்தை நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், சந்திச்சேன் பாரு, அன்னைக்கு சந்திச்சேன் பாரு. ஹல்லேலூயா. ஆனா நமக்கு எத்தனை முறை அவரை சந்திச்சாலும் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். லவ் பண்றவன் சந்திச்சா தான் சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். அவர் எத்தனை முறை சந்திச்சோம் அவரை குறிச்ச எண்ணங்கள் சிந்தையிலே வரல அப்படின்னா லவ் இல்லைன்னு அர்த்தம். உலகம் என்ன பண்ணிருக்கு, நம்மள நல்ல கவ்விருக்கு. அதனால இந்த 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 மண்டலத்தில் சஞ்சரிக்க முடியல. ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மளை மன்னிப்பாராக. ஆமென். அவரோட உள்ள உறவை நம்ம சேதப்படுத்திட்டு பெருசாக நம்மளால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்கவே முடியாது. சாதிக்கணுன்றதை விட நமக்காக வச்சிருக்கிற காரியங்களை சுதந்திரிக்க நம்மளால் முடியாது. கொஞ்ச நேரம் நான் இன்னும் உங்களை தேட நான் ஆண்டவரே, நான் இன்னும் அதிகமாக நான் உங்களை நேசிக்க நான் ஆண்டவரே. ரொம்ப என் நேரமும் உங்களை நான் கொஞ்ச நேரம் தான் நீங்கள் பேசியிருப்பீங்க, அந்த நாள் முழுசு நான் அதையே நினச்சிக்கிட்டு இருப்பேன். அதை விட்டு மீள முடியாத அளவு நான் கம்ப்ளீட்டாக அந்த மகிமை என்னை மூடியிருந்த நாட்களை நான் நினைவு கூறுறேன்ப்பா. வெரி சிம்பிள், ஆவியனரோடு உள்ள உறவை நம்ம சரி செஞ்சுட்டா மீண்டும் அந்த ஆழத்துக்குள்ளே நம்ம போயிடலாம். எஸ். ஹல்லேலூயா. எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, திரும்ப அந்த பழைய வாழ்க்கைக்கு நாம் வர்றப்ப இந்த மகிமையின் மண்டலத்துக்குள்ள நாம் மீண்டும் அடி எடுத்து வைக்க முடியும். ஒரு சிறிய கீழ்ப்பிடிதல், ஒரு சிறிய அர்ப்பணம் பெரிய அளவில் நம்மளை பிளஸ் பண்ணிடும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எப்பொழுதும் அவரோட இருக்கிறது சாத்தியமா அப்படின்னா நீங்கள் யாரை நினச்சி பார்க்கணும், என்ன நினைவு வரணும் உங்களுக்கு, லவ் பண்ணுற நினைவு என்ன செஞ்சிடணும், வந்துடணும். அவனுங்களுக்கு அது சாத்தியம்னு சொன்னா
அந்த மாதிரி என்ன இன்னைக்கு இருக்கிற அழகு நாளைக்கு அது ஒன்றும் இல்லாமல் போகிற அந்த அழகில் சிக்கனவனுக்கு இந்தளவு இந்தளவு அதில் எந்நேரமும் ஈடுபாடாக இருக்க முடியும்னா அது நேச்சுரல், அது கம்ப்ளீட்டாக ஃப்ளஷ். ஆனால் இது ஸ்பிரிட்டில் பழக பழக எனக்கு புத்தம் புதுசாக இருக்கிற என் நேசரோட நான் பழகிறப்ப அது எவ்வளவு அதிகமாக அந்த அன்பில் நான் இழுத்துட்டு போங்க, யோசிச்சு பாருங்க. உமக்காக உங்களை நான் நேசிக்கிறேன், உமக்காக நான் உங்களை நேசிக்கிறேங்கிற அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள நாம் மீண்டும் வருகிற பொழுது நாம் இழந்து போன அந்த வாஞ்சைகளை சகலத்தையும் நாம் திரும்பவும் மீட்டெடுக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். நமக்கு உதவி செய்கிறதுக்கு ஆவியான அவர் ரெடியாக இருக்கிறார். எஸ், நான் ரெடியாக இருக்கிறேப்பா, நீ மட்டும் கொஞ்சம் கீழ்ப்படி, அப்புறம் பார் என்ன நடக்குது, பத்தி எறியுண்டார் ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்புறீங்களா நீங்க? ஆமென். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். சரி, நாம சரி செய்வோம். மகிமையான காரியங்களை பார்க்க மகத்துவமான இந்த தேவ ஆவியானவர் நாம சுதந்திரிக்க நமக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, தேங்க்யூ ஜீசஸ். என் கனவு ஊரவெல்ல நீர்தானையா, உம் நினைவு என் கனவு ஊரவெல்ல நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவையல்லையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவனே என் ராஜனே தேடுகிறே அதிகாலமே, என் தேவனே என் ராஜனே தகப்பனே நன்றி அப்பா, எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன். இந்த உன்னத அனுபவத்தில் நாங்க சஞ்சரிக்கணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க, ஏங்குறீங்க. இந்த காரியத்தில் நாங்கள் எப்பொழுது எங்களை அர்ப்பணிப்போம்னு நீங்கள் காத்துட்டு இருக்கிறீங்கப்பா. நாங்கள் எங்களை அர்ப்பணிக்காததுனாலேயே பல அற்புதங்களை நாங்கள் இழந்துட்டு நிற்கிறோம். இன்னைக்கு எங்களை அர்ப்பணிச்சா உடனடியாக எங்களுக்கு சில அதிசயங்களை செய்ய நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க, ஆயத்தமாக இருக்கிறீங்க. நீங்கள் சொன்னதை நாங்கள் நினைவு கூறுறோம். நீ ஆயத்தன்னா உனக்காக எல்லாம் ஆயத்தம். எங்களுடைய மிகச்சிறந்த நாட்களில் உலகத்தோடு நாங்கள் செலவிட்டு விரயமாக்கப்படாமல் உங்களோட நடந்து உங்களோட ஐக்கியப்பட்டு உமக்குள்ள பலப்பட்டு ஆண்டவரே நாங்கள் ஒரு மகிமையின் மண்டலத்தில் சஞ்சரிக்கும்படி எங்களை அழைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பலனை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்க எல்லாராலும் முடியாண்டுவர. ஆனால் உமக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால பலனோடு இருக்க உங்களை நேசிக்கிற நபர்களால் மட்டும்தான் முடியும்ப்பா. பலன் இருக்கோ இல்லையோ உங்கள் பலன் எங்கள்கிட்ட இருக்கு. பலனை பார்த்ததுனால வர்ற மகிழ்ச்சி இல்லை, அது கண்டிப்பாக ஒரு நாள் எங்களுக்கு உண்டு. ஆனா மகிழ்ச்சியா இருக்கிறதுனால உள்ள பலன் இருக்கு. இந்த உன்னதமான அனுபவத்துல நாங்க இன்னைக்கு நடக்கிறத நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோம் சுவாமி. அற்புதமான வார்த்தைகளை தந்து எங்களுக்கு இன்னைக்கு எங்களை பலப்படுத்துற தேவன் நிச்சயமா எங்களுக்கு சகாயம் செய்வீர். உலக பிரகாரமான ஒரு அன்புல சிக்கினவனே மணிக்கணக்காக நேரம் செலவிட முடியும்னா உன்னதமான தேவனுடைய அன்பை ருசித்தவன் எவ்வளவு அதிகமாக நேரத்தை செலவிடுவான்.
பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோ துதியின் சத்தத்தோடைய தேவனுக்கு செலுத்த வேண்டிய பொருத்தனைகளை நான் செலுத்துவேன்னு யோனா சொன்னதை போல, பொய்யான மாயையை பற்றி கொண்டு கிருபையை போக்கடிக்கிற ஒரு நபரா இல்லாம கிருபைய பற்றி கொண்டு மக்களில் பற்றி எரி எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களை தாழ்த்துறோம். இந்த காரியங்களெல்லாம் குறித்து தொடர்ந்து எங்களோட பேசுங்க, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட்.